மழை சரி அடி அடிச்சிட்டு இருக்கு. மட்டன் எல்லாம் எடுத்துட்டு வந்து எனக்கு வந்துட்டு சூப்பரா வந்து பிரியாணி செஞ்சிட்டு இருக்காங்க. சூப்பரா பிரியாணி நல்லா உதிரி உதிரியா மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிருக்கு. மட்டன் பிரியாணி நண்பர்களே, ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிரியா சயின்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம வந்துட்டு ஒரு சண்டே பிளாக் பார்க்க போறோம். நான் பாத்தீங்கன்னா இப்போ தான் எந்திரிச்சேன். நான் வந்துட்டு நேற்று நைட்டு தாத்தா வீட்டுக்கு அங்கெல்லாம் போயிட்டு வந்தேன் நண்பர்களே. ஸோ அதனால லேட் ஆகிட்டேன். ஸோ லேட்டாக தான் தூங்கினேன், லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். அண்ட் ஒரு புது சீரீஸ் வேறு வந்துருந்துச்சு, ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. 4 எபிசோட் தான் இருந்துச்சு. அந்த 4 எபிசோடையும் வேறு நைட்டு உட்காந்து பார்த்துருக்கேன் நண்பர்களே. டெத் கேம் சரிங்களா, அந்த ஒரு கொரியன் சீரீஸ் தான், பட் செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. ஸோ அது பார்த்துட்டு இருந்தேன், அது பார்த்தனால ரொம்ப லேட் ஆகிட்டு அதனால் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சு பார்த்தோம்னா செம்ம ஒரு கூலிங்காக இருந்துச்சு நண்பர்களே. என்னன்னு பார்த்தோம்னா மழை சரி அடி அடிச்சுட்டு இருக்கு. நீங்கள் நினச்சி பாருங்களேன், காலையிலே எழுந்திரிக்கும் போது இப்படி மழை பெஞ்சு அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும், அப்படியே செம்மையாக இருக்குமா, அப்படிதான் இருக்கு நண்பர்களே. நான் அதான் அப்படியே வந்து தார்சால ஊஞ்சல உட்காந்து அப்படியே என் கண்ணுக்கு எதிர்க்க அழக மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதை அப்படியே ரசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். சண்டே தான் இன்றைக்கி வந்துட்டு, ரொம்ப மொக்கையாக போகும்னு நினைக்கிறேன் நண்பர்களே சண்டே. ஸோ இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கேன். நீங்கள் உங்கள் ஊரில் எங்கெல்லாம் ரெயின் அடிக்கணும்னு சொல்லுங்கள் நண்பர்களே. அண்ட் இப்போ இங்கே சூப்பராக நேற்று நைட்டுலேருந்து அடிச்சுட்டு தான் இருக்குது, இப்போ காலையில் சரி அடி அடிச்சுட்டு இருக்கு நண்பர்களே. பாருங்க கட்டுறேன் பாருங்க நண்பர்களே, மழை எப்படி போடு போடுன்னு போடுதுன்னு நல்லா இருக்கு. காற்று கூலிங்கான ஒரு காற்று சூப்பராக இருக்கு. நேற்று சாயங்காலம் வரைக்கும் வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் நைட்டுக்கு மேலே வந்துட்டு நல்லா மழை தூரல்லேருந்து மழை அடிக்க ஆரம்பிச்சு. நான் எந்திரிச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்துட்டு கிச்சன்லேயே தான் இருக்கிறாங்க. அண்ட் நான் நைட்டு வந்துட்டு சும்மா ஒரு பேச்சுக்கு நண்பர்களே, ஏதோ ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பிரியாணி செஞ்சுருந்தாங்களோ அதை பார்த்து நான் அப்பாட சொன்னேன், அப்பா பிரியாணிப்பா நாளைக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்பா காலையிலேயே போய் சிக்கன் எல்லாம் எடுத்துட்டு வந்து, சிக்கன் இல்லை மட்டனா, மட்டன்லாம் எடுத்துகிட்டு வந்து எனக்கு வந்துட்டு சூப்பராக வந்து பிரியாணி செஞ்சுட்டு இருக்காங்க. செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன், இந்த நான் காட்டுறேன் நண்பர்களே. ஸோ அப்பா பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு பார்த்துக்கோங்க. இது வச்சுட்டு இருக்காங்க, என்ன வச்சுட்டு இருக்காங்க, கிரேவி வச்சுட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு எங்கள் அப்பா வச்சு பிரியாணி காட்டுறேன். இங்கே பாருங்க நண்பர்களே, சூப்பராக பிரியாணி நல்லா உதிரி உதிரியா மட்டன் பிரியாணி வந்து ரெடியாக இருக்கு. நான் வந்துட்டு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ஆகலை, நல்லா பல்லாம் விளக்கிட்டு வந்துட்டு இந்த பிரியாணி சாப்பிட்லாம். இங்கே பாருங்க நண்பர்களே, மாசா இருக்கு. நான் வந்துட்டு எதிரே பார்க்கல, காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த ஸ்மெல் வருது நண்பர்களே, பிரியாணி வாசம். வந்தோடனே ஓடி வந்துட்டேன். சரி, எனக்கு தான் சாப்பாடு காலையிலே செஞ்சிருக்கீங்கன்னு பார்த்தோம்னா டேமுடலினாவுக்கும் காலையிலேயே சாப்பாடு எல்லாம் முடிச்சாச்சு நண்பர்களே. இங்கே பாருங்க, டேமுக்கு இது டேமுக்கு அது டெலினாவுக்கு. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்காங்க, அவனுக்கு வந்துட்டு பம்ப்கின், அதுக்கப்புறம் வந்துட்டு கறியில் ஏதோ ஒன்று போடுவாங்க, மட்டன், ஆ மட்டன் போட்டிருக்காங்க. பம்ப்கின் மட்டன் எல்லாம் போட்டு டேமுக்கும் டெல்லியாவுக்குமே சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அதுல எங்க அப்பா காலையில இருந்துச்சு சூப்பரா வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. நான் தான் நல்லா தூங்கிருக்கேன், என்ன நல்லா ரெஸ்ட் போட்டு. டெல்லியா பாக்குறீங்களா நண்பர்களே, பொடிசு ரொம்ப பெருசாயிட்டா. இவ வளர்ந்துட்டாங்கிறது எப்படி நண்பர்களே தெரியுமா, இவ காது பாருங்களேன், இவளை வாங்கின புதுசுல அவன் காது எப்படியும்னு இருந்துச்சு, இப்ப இவ்வளவு பெருசாயிட்டு பாத்தீங்களா. டெல்லினா உனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, டெல்லினா ஹாய் சொல்லு. ஸோ நண்பர்களே, இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்தேன், வெளியே அப்படியே வரங்க நண்பர்களே. நல்லா குழு குழுன்னு இருக்கு, இங்கே பாருங்க மழை பெய்யுது. இருங்க இருங்க பாருங்க நண்பர்களே, வானம் இதெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது நண்பர்களே, இந்த காலையிலேயே ஒரு 8 மணிக்கு காலையில் 7 மணிக்கு எந்திக்கும் போது நிறைய மழை பெஞ்சு விட்டுருந்துச்சுன்னா லீவ் விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் நாங்களாம் எந்திப்போம். அந்த மாதிரி இப்போ ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி லீவ்லாம் வந்து 2-3 வருஷம் ஆகிட்டு நண்பர்களே, காலேஜ் படித்ததுலேருந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு லீவுன்னு வருமே தவிர காலேஜ் பிள்ளைங்க எங்களுக்கு லீவே வராது. டைமிங் வா, டாமு வேண்டாம் மாடி போல யாரும் இவா டைமு இங்கே ஆ அப்படியா, டாமு வீட்டுக்குள்ளே கக்கா போனியம்மா. டேமு வீட்டுக்குள்ளே கக்கா போயிட்டா நண்பர்களே. டேமு எங்கள் டேமு தாங்க அழகாயிட்டே இருக்கா, டேமு கலராக இருக்கு என்னோட. சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம், காய்ச்சல் வந்துடாமே.
நண்பர்களே, இப்ப நம்ம வந்துட்டு சாப்பாடு போட்டுட்டு வந்தாச்சு. நான் சாப்பிட போறேன். இங்க பாருங்க, எக் வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி. நண்பர்களே, எங்க அப்பாவோட சிக்னேச்சர் டிஷ்னு சொல்லலாம், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்க்கலாம். சோ நம்ம இப்ப வந்துட்டு சாப்பிட்டு பாத்திரலாம். கொஞ்சம் மட்டன் எடுத்து அதில் சோறில் வச்சு, கொஞ்சம் சிக்கன் கிரேவி எடுத்து அதில் போட்டு, ரைத்தா பண்ணல சம்பல், இதை கொஞ்சம் வச்சு, ஒரு முட்டை வச்சு, ஒரு காய் அப்படியே எடுத்து இதாக நண்பர்களே சாப்பிட்றீங்களா? வந்தாங்க. எப்பவும் போல சேம் டேஸ்ட், சேம் இது பிரியர் நண்பர்களே. சூப்பர் நம்ம பிரியாணி நல்லா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு கோயில் கிளம்ப டைம் ஆகிட்டு, ஸோ அதுக்கு கிளம்ப போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் மில்க் கலரில் நல்லா லைட் பிங்க்கில் ஒரு குர்த்தி வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கூட ஒரு மல்டி கலர் ஷால் இருக்குது, நான் காட்டுறேன். இவர்களே, என் பெட்ஷீட்டும் என் டாப்ஸும் ஒரே கலரில் இருக்கா? ஸோ இதை நண்பர்களே போட போகிறோம். பட் அந்த ஷால் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, மேபி போட்டாலும் போடுவேன், இல்லாட்டினா நார்மல் ஒயிட் ஷால் கொண்டு போயிடும். நண்பர்களே, ஒரு டிரான்சிஷன் அப்படியே மாறிட்டு வரீங்க. சரியா நண்பர்களே, டிரான்சிஷன் வந்தாச்சு. நீங்கள் நினைக்கலாம், என்னடா அந்த பொண்ணு வேற ட்ரெஸ் கட்டிச்சு இப்போ வேற ட்ரெஸ் போட்டுக்குன்னு. அந்த ட்ரெஸ் வந்துட்டு நான் எப்பவுமே ஆர்டர் பண்ணுற சைஸ்லேருந்து கம்மியாக தான் வாங்கினேன். எல் சைஸ் ஆர்டர் பண்ணுவேன் எப்பவுமே. இந்த தடவை எம்மில் தான் வாங்கியிருந்தேன். பட் அந்த எம்முமே சொன்னோம்னா செம்ம லூஸாக இருக்குது. நான் சின்ன சைஸ் தான், ஆனால் அது என்னமோ ரொம்ப லூஸாக இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ட்ரெஸ் வந்துட்டு ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். போட்டுலாம் பார்த்தேன், போட்டு போயிடலாமான்னு, பட் வந்துட்டு கரெக்டாக இல்லை நண்பர்கள். ஸோ அதனால இந்த குர்த்தி கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஜீன் வந்துட்டு பேரப் பண்ணி போட்டிருக்கேன். கிடாகரி பிரியாணியா? நான் என்ன பேசிட்டு என்ன பேசுறீங்க? பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் நண்பர்கள். கண்டிப்பாக வந்துட்டு சண்டே மாஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாம் சண்டே விலாக்லேயும் சண்டே மாஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ கண்டிப்பாக சண்டே மாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு மழை இங்கே பாதி பிளேசஸில் பார்த்தீங்களா ஃப்ளடே வந்துட்டு நண்பர்களே, அந்த அளவுக்கு மழை வந்துட்டு 24 hours விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருக்கு. இங்கே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு தூத்துக்குடியில், ஆனால் கோயில் வந்து பூசை நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் அப்படியே போயிடலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டோம். நண்பர்களே, இப்போ நம்ம வந்துட்டு மாதா கோயிலுக்கு வந்துட்டு கோயில் தெரிய மாட்டுக்கு நாங்கள் போயிட்டு பூசை அட்டன் பண்ணிட்டு நண்பர்களே இப்பதான் பூசை முடிஞ்சு வந்தோம். மழை நண்பர்களே, சிறு மழை. நாளைக்கு நடக்க போற எக்ஸாமே போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க எங்க யூனிவர்சிட்டியில. சோ அந்த அளவுக்கு மழை. சோ நாங்க கோயிலுக்கு இருந்து வரும்போது நனைஞ்சுக்கிட்டே ஓடி வந்துட்டோம் நண்பர்களே. எப்படியோ கொடை கொண்டு போனேன், ஆனா கோயில் இங்க பக்கத்துல தானே இருக்கு அப்படின்ட்டு நாங்க வந்துட்டு காக்கிலேயே வச்சுட்டு போயிட்டோமா. பட் அந்த இவ்வளவு தூரத்துல வர்றதுக்குள்ளேயே மழை அப்படி அடிக்குது. போறங்க போறங்க நண்பர்களே. கோயில் மாஸ் அட்டன் பண்ணிட்டு எப்பயும் போல டீ குடிச்சிட்டு தாத்தா வீட்டுக்கு எப்பவுமே கோயில் பூசை முடிஞ்சோடனே போவோம். அப்படி போகும்போது மாமாவும் அத்தையும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாரையுமே வாங்க வீட்டுக்கு வாங்க, பிரியாணி இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு கிரேவி இருக்கு, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலான்னு கூட்டிட்டு வந்தோம். ஸோ பாத்தீங்கன்னா அத்தை வந்து அழகா வந்துட்டு சப்பாத்தி போட்டாங்க. அப்படியே ஐயம்மா அந்த சப்பாத்தியை சுட்டு சுட்டி எடுத்தாங்க நண்பர்களே. அண்ட் நாங்கள் வந்துட்டு சூப்பரா வந்து அழகா சப்பாத்தி சுட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் பிரியாணி, ஒரு சப்பாத்தி அண்ட் சிக்கன் கிரேவி வச்சு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தாத்தா என்னோட ஊஞ்சலில் படுத்திருந்தாங்க நண்பர்களே. ஐ மீன் உட்காந்து அதை சாப்பிட்டு இருந்தாங்க. அண்ட் ஐயம்மா வந்துட்டு அங்கே சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. ஸோ என்னோட ஐயம்மா காட்ட சொன்னீங்க, அதான் என் ஐயம்மா எப்படி இருக்காங்க. அண்ட் நானும் தாத்தாவும் பேசிக்கிட்டு நான் அந்த ஊஞ்சலில் தாத்தா இந்த ஊஞ்சலில் உட்காந்து சாப்பிட்டோம். அண்ட் அப்பா வந்துட்டு மாமா அத்தை கூட உட்காந்து அந்த பக்கம் சாப்பிட்டு இருந்தாங்க. ஸோ நண்பர்களே, வி ஆர் பேக் டு ஹோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு தாத்தா பாட்டி அத்தை மாமாலாம் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டுட்டு அப்பா வச்சிருந்த கிரேவி சிக்கன் கிரேவி கூட சப்பாத்தி வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி இருந்துச்சு. இதெல்லாமே நல்லா ஷேர் பண்ணி எல்லாருமே சூப்பராக வய நிறைய சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அவங்கள போயிட்டு அங்கே விட்டுட்டு வந்தாச்சு அவங்கவுங்க வீட்டில். ஸோ மழை பாருங்க நண்பர்களே, செறி அடி அடிச்சுட்டு இருக்கு, செம்மையாக பெய்யுது. ஒரு சில நேரம் கூட விடவே இல்லை, அந்த அளவுக்கு மழை பெய்யுது. அண்ட் நிறைய லீவ் கூட விட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆல்ரெடி நான் லீவில் தான் இருக்கேன், எனக்கு செம் ஆல்ரெடி முடிஞ்சனால. இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடே 26th தான் எனக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆமாம் நண்பர்களே, அவ்வளோதான் நண்பர்களே இன்னைக்கான சண்டே வ்ளாக். ஸோ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரிக்யா ஷைன்ஸ். கிடவாசி நண்பர்களே.